ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஷீர்குமா, அதாவது ரம்ஜான் ஸ்பெஷல் பண்ணுற ஷீர்குமா பால் பாயசம் தான் பண்ண போகிறோம். நான் வந்து இன்றைக்கி வந்து ரம்ஜான் டைமில் யூஸ் பண்ணுற அதே சேவ்மியா, அதாவது செவையான்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தான் பண்ணுறேன். இதோட கன்சிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்கும். அதாவது நம்ம வந்து பால் நல்லா கொதிக்கிற பாலில் போட்ட உடனே வெந்துடும். நம்ம பாலில் போட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். இது வந்து நான் ரோஸ்டட் வச்சுருக்கேன், இருந்தால் நம்ம மட்டும் ரோஸ்ட் பண்ணுவோம். அவ்வளோ ரோஸ்டட்லாம் கூட எக்ஸ்ட்ரா டைமிங் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்கள்ட்ட இப்படி பொடி சேமியா, நம்ம எப்போ நார்மல் யூஸ் பண்ணுற சேமியா இருக்கலேன், அதை வச்சு கூட இதே பாயசம், இதே ப்ராசஸ் தான். ஆனால் குக்கிங் டைம் மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கும் அதுக்கும். ஃபர்ஸ்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து நட்ஸ், நம்ம எடுத்து வச்சு நட்ஸ்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் ஃபர்ஸ்ட் நான் வந்து நெய் எடுக்கேன் பாருங்க. 1 டேபிள் ஸ்பூனுக்கு நான் வந்து ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் நெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து நட்ஸ் போட்டுடலாம். நான் இன்றைக்கி வந்து என்னென்ன நட்ஸ் எடுத்துக்கேன் பார்த்தீங்கன்னா, பாதாம், காஜு, கிறிஸ்மஸ் பழம், அதுபோக இது வந்து டேட்ஸ், அதாவது பேரிச்சம்பழம் இருக்குல்ல, அது வந்து காய வச்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து நைட்டு இதையும் நான் வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன். ஊற வச்சுட்டு இப்போ வந்து கட் பண்ணிச்சேன். பாதாம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி தான் ஊற வச்சேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த 3 நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா நெய்யில் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு லைட்டாக அது வந்து ஃப்ரை ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் கிறிஸ்மஸ் பழத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். கிறிஸ்மஸ் பழம் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகணும்னா அது வந்து நல்லா புஷ் பலூன் மாரி வரும்ல, அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த பாயசம் கொஞ்சம் நட்ஸ் கொஞ்சம் நிறையா இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சம் நட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. மெயின்லி இது பார்த்தீங்கன்னா இந்த காஞ்ச டேட்ஸ், கஜூர் சொல்லுவாங்க இங்கே வந்து, இது இருந்தால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இனிப்பாகவும் இருக்கும். நீங்கள் வந்து அது கிடச்சா வாங்கிக்காங்க, இல்லை ஃப்ரெஷ் டேட்ஸ் இருக்குது அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பலூன் மாதிரி ஆகிட்டு இன்னொரு 1 மினிட்ல வந்து எடுத்துடலாம். இதை எடுத்துடலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதே நெய்யில் வந்து ஒரு நெய் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன், எனக்கு வந்து நெய் வந்து கரெக்டாக இருக்குது. இதுலேயே வந்து சேமியா வறுத்துடலாம். இப்போ நான் வந்து 1 கப் அளவுக்கு சேமியா எடுத்துருக்கேன். இது வந்து பொடி சேமியானால் கொஞ்சம் 1 கப் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ நல்லா இதை வறுத்து எடுத்துடலாம். ஆடி இது வந்து ரோஸ்டட் தான், இருந்தாலும் ஒரு நம்ம நல்லா வறுக்கும்போது என்னென்னா நல்லா நெய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதில் வந்து இது வந்து ரொம்ப பொடிஸாக இருக்கும். ஆடி ரோஸ்டட் தான், உடனே ரோஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து நெல் ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு ஆகும் இது ரோஸ்ட் ஆகிறதுக்கு. நீங்கள் ஒரு நார்மல் சேமியா எடுத்தாலும் இதே ப்ராசஸ் தான் இருக்கும். அதுவும் இதுவுமே நல்லா நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா ரோஸ் ஆகிட்டு 2 மினிட்ஸ் நல்லா ரோஸ் பண்ணி நல்லா ரோஸ் ஆகிட்டு இப்போ வந்து பால் பேசி ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பாயசம் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பேன் வச்சுட்டு நல்லா அடிக்கணும் பேன் வச்சுருக்கோம். அப்போ தான் பால் வந்து கீழே ஒட்டாது. அதில் பார்த்திங்கன்னா வந்து 1 லிட்டர் நல்லா தண்ணியே சேர்க்காத கெட்டியான பால் தான் சேர்த்துக்கிட போகிறேன். 1 லிட்டர் பால் இது வந்து தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான பால். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிறகு நம்ம வந்து இது வந்து சேமியாக போட்டுடலாம். ஃபஸ்ட் வந்து இது கொதிக்கிட்டு அப்பப்போ லைட்டாக ஒரு நம்ம சேமியா வறுத்தோம்னா அதே கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க. இல்லை என்ன ஒன்றா பால்லேருந்து அடியில் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பிடிச்சது வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சு. நம்மளுக்கு வந்து அப்பப்போ லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா பால் வந்து அடி பிடிக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ என்ன பண்ணால் பால் நியர்லி 5 மினிட்ஸ் நம்ம நல்லா கொதிக்க விடணும். அப்படி கொதிக்க விட என்ன ஆகுனா பால் கொஞ்சம் கட்டியாகும். கட்டியாகனா இவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா என் பாலில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம என்ன பண்ணால் இப்போ 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்படி கொதிக்க வரணும். நமக்கு என்னவும் பார்த்தீங்கன்னா பால் லைட்டாக வற்றி வரும்போது
நல்லா டேஸ்ட் வரும் நம்மளுக்கு வந்து. அப்போ என்ன பண்ணுன்னா, சைடில் ஆடை சைடில் வந்து ஆடை போய் தங்க ஆரம்பிச்சிடும். அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டு நல்லா இதாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து இது 5 to 7 minutes பாயில் பண்ணால் போதும். இப்படி சைடில் ஆடை இருக்குதுங்க, இப்படி போய் ஆடை போய் சைடில் தங்கிடும். அதை வந்து எடுத்து விட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து. அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/2 கப் அளவுக்கு சீனி சேர்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட் 1/2 கப் சேர்த்துக்காங்க, அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டில் சீனி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் சீனி போட்டுக்கலாம். நல்லபடி மிக்ஸ் பண்ணிக்காங்க. அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு ஏலக்காய்ப்பொடி. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காய்ப்பொடி தான் உங்களுக்கு. ஒரு ஏலக்காய் பொடியோட சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ பிடிச்சா அது கூட போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஏலக்காய் பொடி மட்டும் தான் போட்டிருக்கேன். ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க. பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஆடமே நல்லா தங்க அமைச்சு பாருங்க. அதெல்லாம் நம்ம எடுத்து விட்டே இருக்கணும், ஏன்னா அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது நம்மளுக்கு வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து 5 to 7 minutes நல்லா கொதிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் பால் இருந்து இங்கே வரைக்கும் அது நல்லா வத்தி கீழே வரைக்கும் நல்லா போயிட்டு, அப்புறம் இன்னும் நல்லா கூட வத்தோட நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து நேரில் ஒரு 10 minutes வரைக்கும் நான் நல்லா வத்த வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் சேமியா சேர்த்துடலாம். நம்ம வறுத்தது சேமியா இருக்குல்ல, அதை டைரெக்டாக உள்ளே கொட்டிடலாம். கொட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நியர்லி ஒரு 2 minutes இந்த சின்ன சேமியா பார்த்தீங்கன்னா 2 minutes நல்லா குக் ஆயிரும். ஒரு நீங்கள் பெரிய சேமியா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நியர்லி ஒரு 4 to 5 minutes அது குக் ஆயிரும். இப்படி கொதிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். சேம் வந்து அடிப்பாக ஒட்டிட்டு விடாது. என் சேம் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆகிட்டு பாருங்கள். அதுக்குள்ளே ஒரு 1 minute தான் இருக்கும் நான் போட்டு உள்ள, அதுக்குள்ளே குக் ஆகிட்டு இன்னும் வந்து ஒரு 2 minutes வைக்க போகிறோம். அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா வந்து வறுத்து வச்ச நட்ஸ் இப்பவுமே சேர்த்துணும். ஏன்னா வறுத்து வச்ச நட்ஸ் எல்லாம் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன் இப்பவுமே போடுறோம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அதுலேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கும், அதெல்லாம் நல்லா சேர்ந்து குக் ஆகும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், என் பாயது நல்லா ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்காங்க. அப்போ வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாயசம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். சேமியா பார்த்திங்க நல்லாவே குக் ஆகிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ண பாயசம் ரெடி ஆகிட்டு, நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். சேம் இதை டேஸ்ட் பண்ணுவோம், சேம் பால் கோவா குடிக்கிற மாதிரி தான் நமக்கு அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா சூப்பராக இருக்கும். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது வரைக்கும் டாடா பாய்.